வெல்கம் டு கிளாசிக் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் வச்சு நம்ம ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி பண்ணுறது தான். செமி கிரேவி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் மீல் மேக்கரை வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வடிகட்டிட்டு ஆற விட்டு நல்லா தண்ணி எல்லாம் ஒட்ட புழுஞ்சி எடுத்துக்கணும். அதுமாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அங்கே ஒரு டம்ளர் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். இதை அந்த கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அதோட நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான காஞ்சி மிளகாய், நான் ஒரு 5 மிளகாய் காஞ்சி மிளகாய் எடுத்துக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 2 துண்டு பிரிஞ்சி இலை, இதையும் உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி நம்ம அரைக்கணும். இதை நல்லா கொதிக்குது. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடுறேன். நாங்கள் வேக வச்சதை வடிகட்டி இதை மிக்சி ஜாரில் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்து இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர்றேன். இந்த வடிகட்டின தண்ணியை தூர ஊற்ற வேணாம், வச்சுக்கோங்க, அது யூஸ் ஆகும். நம்ம வேக வச்சு வச்சுருந்த மீல் மேக்கரை 1-2 நான் பிச்சு வச்சுருக்கிறேன். ஃபுல் பெருசாக இருக்கிறதுனால நான் 1-2 பிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ள போட்டாகி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த மீல் மேக்கரோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலா போட்டு விரவி ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது கூட இந்த மீல் மேக்கர் தேவையான உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 கரண்டி ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 1 பட்டை துண்டு, 2 கிராம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டு நறுச்சுன்னு கொஞ்சமாக ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அதை சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கி வச்சு 1 பச்சை மிளகாய், சின்ன தக்காளி இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளி வந்து நல்லா வளர்க்காகணும், நல்லா குழைய வளர்க்கணும், அது வரைக்கும் வளர்க்கணும். இப்போ மீல் மேக்கர் ஊற வைக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஃபுல் மசாலாக்கும் தேவையான மசாலா உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாமல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த செட்டில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள், குழம்புத்தூள் 2 தூள் சேர்த்துக்கேன். நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாய் நம்ம அரைச்சிருக்கனால காரம் மிளகு இருக்குது. வெறும் மல்லித்தூள் இருந்தால் மட்டும் அதை மட்டும் சேர்த்தா போதும். நான் ரெண்டுமே சேர்த்து அரைச்சிருக்கனால அதை சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கோம்ல இந்த மிளகாய் பூண்டு, மிளகாய் அப்புறம் மிளகு ஜீரகம் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல வெந்நீர், அதை கொஞ்சம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் காரம் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான்வெஜ் செய்ய சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாம் அருமையாக இருக்கும். நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் புதினா கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை பாருங்கள், நம்மளோட
மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா நீங்க தேவைப்பட்டா தேங்காய் கொஞ்சம் நாலு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சு விட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா கிரேவியா கிடைக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.